ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய டிப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள புக்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கணும் அந்த புக்கை நீங்கள் ஒரு தடவை ஃபஸ்ட்டு படிக்கணும் இப்போது டென்த்து புக்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இஎல் ஒன்று இருக்கா அமுத உற்று அப்படிங்கிற தலைப்பு அதில் என்னென்ன இருக்குது செய்யுள் அப்புறம் ஒரேநடை பகுதி அப்புறம் வந்து விரிவானம் அப்புறம் இலக்கணம் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு புக் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை நம்ம ஒரு தடவை படிச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது செட் ஆகாது நீங்கள் ரெண்டு தடவை இல்லைனா மூணு தடவை படிச்சிட்டோம் படிச்சிங்க அப்படின்னாக்க அதில் என்ன முக்கியமான வார்த்தைகள் இருக்குது எது நமக்கு தேவை எது தேவைப்படாது அப்படிங்கிறது நமக்கு வந்து தானாக புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எது முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு மூணு தடவை படிக்கிறதுனால தெரிஞ்சிடும் அதை வந்து ஒரு நோட்டில் நம்ம நோட்ஸாக எடுத்து ஹி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டையத்தில் நமக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் ரெண்டு பேர் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எது கொஷின் எது ஆன்சர் அப்படிங்கிறதுக்காக தான் தெரியணுங்கிறதுக்காக தான் ரெண்டு விதமான இது வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் புக்கை படித்து நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய சேனலே வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் கணிதம் இதெல்லாமே வந்து நான் நோட்ஸாக கொடுத்துட்ருக்கேன் கணக்கு மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மனசில் பதியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேனா வச்ச வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் கணக்கு ஈஸி தான் அது ரொம்ப ஆனால் தமிழ் அறிவியல்லாம் வந்து நீங்கள் கேளுங்க ரெண்டு மூணு தடவை கேட்டிங்க அப்படின்னாலே அது வந்து மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிரும் நம்ம வந்து இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நமக்கு மன தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறது நம்மளே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம படித்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தா தான் இந்த குரூப் ஃபோர் இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நம்ம வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வர போ வர போகிற எக்ஸாம் எல்லாத்துலையுமே வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தான் கேட்க போகிறாங்க அப்போது கண்டிப்பாக நீங்கள் படிக்க முடியலனா கூட நம்மளுடைய வீடியோஸை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது தான் போடுறேன் நீங்கள் உங்க வந்து எனக்கு முக்கியமாக உள்ளதை நான் எடுத்திருக்கேன் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து புக்ஸ் படித்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவை புக்கை ரீட் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோஸ் கேளுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ